இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இந்த அன்புமணி ராமதாசன் தான் வன்னியர்களுடைய ஏகபோக ஏஜென்ட்டா இன்றைக்கு ஒன்றை சூரிக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா சும்மா இருக்கிறதுக்கு வெறும் வாயில் மென்னுட்டு இருந்தவருக்கு இந்த சூர்யாருடைய இந்த இஷ்யூ வந்துடுது. அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி மென்னுட்டு இருக்காரு. 5 கோடி நோட்டீஸ் கொடுப்பேன் நான். ஏன்டா 5 கோடி உனக்குன்னு கேவலமாக கேட்ட பிறகு, இல்லை அதை கொண்டு போய் பார்வதிக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருவோம். நீ என்ன பார்வதி கொடுக்குது? உங்கள்கிட்ட கட்சி நடத்தலையா? உங்கள்கிட்ட பணம் இல்லையா? சரி, இப்போ இதை சொல்கிறல்ல, நஷ்டீட அவங்க கேட்குறாங்க போகிறாங்கன்னு. நீ ஒரு படம் எடுத்த, சந்தனக்காடுன்னு ஒரு தொடர் நிறைய நாள் எடுத்தாங்க. அதில் அந்த முத்துலட்சுமிக்கு என்ன காசு கொடுத்தீங்க? அவங்க போய் கேட்டாங்கல்ல, அங்கே குழந்தைங்களை எல்லோரையும் அடிச்சு தானே துரத்தி விட்டீங்க. இப்போ எதுக்கு சூர்யா கிட்ட தேவையில்லாத பிரச்சனை? எவ்வளோ கேவலமா இல்லை, இன்னொருத்தருடைய காசு கேட்கறது. மான நட்ட வழக்குன்னு அப்படியா கேட்பாங்க? அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக இல்லை, பேரம் பேசுவதற்காக. எனக்கு கொடுக்க வேண்டியது இந்த அளவில் இந்த லாபத்தில் இவளை கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாங்க. பச்சையாக சொன்னால் பணத்துக்காக தாங்க. அப்போ சூர்யா வந்து பணம் கொடுத்துட்டாருன்னா விட்டுடுவாங்க. அது கூட நீங்க எப்படி சொல்ற, ஏவி விடுறீங்க, தப்பு இல்லையா? ஒரு கட்சி நடத்தின 82 வயசு ஆயிடுது. தப்பு பண்ணிட்டு வரவன என்ன சொல்லணும்? இது தப்பு, நீ ஒழுங்கா நடந்துக்குன்னு புத்திமதி சொல்ற வயதுல என்ன பண்ற? ஈர பேனாக்குற, பேனை பெருமாள் ஆக்குற, பெரும் பிரச்சனையாக்குற, ஊரை ரெண்டாக்குற, உத வாங்க விடுற, எல்லாம் கேஸ் இருக்கிறான். எல்லாம் நண்பர்களா பழகுன்ற பொழுது ஒருத்தனை மட்டும் 1 இயர்னு தெரிய வந்ததுன்னா இவன் ராம்தாஸ் ஆல்பா, இவனை வந்து கொஞ்சம் கூட பழகிறது வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு வந்துதா இல்லையா? இப்போ ஐடி கம்பெனிகள்லாம் என்ன ஆச்சு? 1 இயர் சமுதாயத்தை ரவுடி ரோக் பீப்புள்னு சொல்றான். அவன் படித்திருந்தாலும் அவங்களுக்கு உள்ள வேலை கொடுக்காத. இந்த கட்சினால என்ன சொல்லலாம்? சூட்கேஸ் பார்ட்டின்னு சொல்றான். ரெண்டாவது வந்து பணத்துக்கான கட்சின்னு சொல்றான். பாசமுள்ள மகன் கட்சின்னு சொல்றான். ஆக இந்த கட்சி வந்து எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துமோ அவ்வளவு தூரம் கேவலப்படுத்திட்டேன். இதுக்காக ஆனா ஒருமையில பேசுறது, தரக்குறைய விமர்சிக்கிறதெல்லாம் நான் ரவுடி ரவுடி தான் சொல்லுவேன், கேடி கேடி தான் சொல்லுவேன். நான் பிச்சைக்காரன் கூட மரியாதை தான் பேசுவேன். ராமதாஸ் வந்து நீங்க தப்பா பேசுறீங்கன்னா என்னங்க ஒருமையில பேசுறீங்க? நான் இவ்வளவுலாம் பேசுறேன்ல, என் பேர்ல வழக்கு போடலாம்ல. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சி என் ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார், உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஜெய்பீம் தொடர்பான சர்ச்சை இன்னும் நீண்டுகிட்டே இருக்கு. ஒரு படத்தில் ஒரு சின்ன காட்சி சுட்டி காட்டப்பட்டிருந்துச்சு, அது படக்குழுவினர் மாற்றியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் கடந்த காலங்களில் நிறைய படங்களில் வந்து வைக்கப்பட்டிருக்கு, அது நிறைய நம்பிக்கைகளையும் புண்படுத்தியிருக்கு. அப்போதெல்லாம் எழாத இந்த அளவுக்கு வேகமான காட்டமான விமர்சனங்கள் இப்போ மட்டும் ஏன் சரியில்லது? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை இந்த அன்புமணி ராமதாசன் தான் வன்னியர்களுடைய ஏகபோக ஏஜென்ட்டா, இல்லை அவங்க தான் இந்த சமுதாயத்துக்கு முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார்களா? நாங்கள் 3 கோடி பேர் இருக்கிறோங்க. அவங்க வாங்குகிற ஓட்டு 20 லட்சம், அதுவும் அந்த கட்சியில் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ எங்கள் ஓட்டு எவ்வளோ இருக்கும்? ஆக இந்த ஓட்டு பலமும் இல்லை, வாக்கு பலமும் இல்லை, வார்த்தை இதுவும் இல்லை, தப்பு தப்பாக பேசுறது. சரி, நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து 1 இயர் தான் எல்லாம் நாங்கள் எல்லான்னு வரும்ன்றது சொல்கிறது முற்றிலும் ஒரு நியாயம் இல்லாத செயல். இப்போ வந்து தமிழ்நாடு என்ன, 1 இயர்கள் மட்டுமே இருக்கின்ற ஒரு தனித்தீவா? வேறு யாருமே இல்லை, நீ ஒன்றா பண்ணலாம். இப்போ கூட சொன்னார் மாநிலத்தை வந்து 3 பிரிப்பேன். ஒன்றும் மாநிலத்தெலாம் பிரிக்கிறது யாருடைய அஜெண்டா இது? சரி, அப்போ வந்து என்னென்ன தைலாவரத்தை ஒன்றா ஒரு மாநிலமாக யூனியன் டெரிட்டரியை வச்சு நீ ஜனாதிபதி பையன் வந்து பிரதம மந்திரின்னு அதுக்குள்ளே தான் நீங்கள் குண்டு செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கணும். இன்றைக்கு ஒன்றை சுருக்கி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ நீ இந்த மாநில பிரிவினை எடுத்த, அது ஒன்று இது மாதிரி வந்த உடனே எதிர்ப்பு வந்த உடனே அடங்கி போயிடுது. இப்போ என்ன பிரச்சனைனா சும்மா இருக்கிறதுக்கு வெறும் வாயில் மென்னுட்டு இருந்தவருக்கு இந்த சூர்யாருடைய இந்த இஷ்யூ வந்துடுது. அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி மென்னுட்டுருக்காரு. இது தானே தவிர வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்? அது கூட நீங்கள் எப்படி சொல்கிற, ஏவி விடுறீங்க, தப்பு இல்லையா? இன்னொருத்தனை வந்து நீலாம் ஒரு படித்தவன் சொல்கிற, ஒரு கட்சி நடத்தின 82 வயசு ஆயிடுது. தப்பு பண்ணிட்டு வரவனை என்ன சொல்லணும்? இது தப்பு, நீ ஒழுங்காக நடந்துக்குன்னு புத்திமதி சொல்கிற வயதில் என்ன பண்ணுற? ஈர பேனாக்குற, பேனை பெருமாள் ஆக்குற, பெரும் பிரச்சனையாக்குற, ஊரை ரெண்டாக்குற, உத வாங்க விடுற, எல்லாம் கேஸ் இருக்கிறான். அவனை எங்கே போவான்? இப்போ அன்புமணி மேலே இப்போ என்ன இருக்குது? இப்போ வந்து என்கொயரிலாம் முடிஞ்சு தீர்ப்பு வழங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. அவர் வந்து அந்த முதுநிலை இந்த டாக்டர் இது இருக்குங்களா பிஜி, அந்த கோர்ஸ் நடத்துறதுக்கு கொடுத்த இது உரிமம், அந்த மாதிரி வேறு கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமம், அது ஒரு புறம் இருந்தாலும் இவரிடம் பணியாற்றிய நம்ம எய்ம்ஸ் அதனுடைய சேர்மனாக இருந்த கேதன் தேசாய், அவர் வீட்டில் ரைடு விடுறாங்க. எவ்வளோ ரூபா? 1600 கோடி 3 லாரியில் ஏற்றுறான்.
அதை நோட்டை எண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா பேங்க்கினுடைய கவுண்டிங் மிஷின் வந்து பத்தலை. மூணு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தபால் ஆஃபீஸ்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து நோட்டெல்லாம் ராத்திரிலாம் எண்ணி ஏற்றி எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 டன் கோல்டு ஒருத்தர் வீட்லேயே இறக்கி அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. பெரிய செய்தியாக இருந்துச்சு அப்போ, இதில் அப்பவும் செய்தி. இப்போ அதுதான் தீர்ப்பு வரப்போகுது. சரி, இப்போ வந்து என்னென்னா, ஏதாவது பிஜேபி சொன்னால் இங்கே செயல்படுறாங்க. இப்போ பிஜேபி வந்து இந்த சூர்யா மற்ற இதெல்லாம் வந்து நீ அமக்கலம் பண்ணு, அது இல்லைன்னா இவங்க இல்லையே, இவங்க வரவே இல்லையே. 2ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, அவர் வந்து 8ஆம் தேதி 10ஆம் தேதி தான் எழுதுறாரு லெட்ரு. அதுக்கு முன்னாடி அவங்களே வந்து வலைதளங்களில் வந்து மரியாதை கொடுத்து அதை எழுத்துறாரு. அது வந்து நான் வரவேற்கிறேன்னா அதை தப்பாக சொல்லலை. சரி, இது ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு இது தெய்வாம்சம் பொருந்தியதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் அதை வணங்க வேண்டும், அதை பண்ணணும். எந்த எதில் பிரச்சனை வந்தாலும் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கும் பொழுது, எல்லாம் நண்பர்களாக பழகின்ற பொழுது, ஒருத்தனை மட்டும் 1 இயர்னு தெரிய வந்ததுன்னா இவன் ராம்தாஸ் ஆல்பான், இவனை வந்து கொஞ்சம் கூட பழகிறது வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு வந்துதான் இல்லையா? இப்போ ஐடி கம்பெனிகள்லாம் என்ன ஆச்சு? 2 சமுதாயத்தை நீங்கள் வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு சர்க்குலர் போடுறான், இந்த சிஇஓ போடுறான், எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து போடுது. அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ரோக் பீப்புள்னு சொல்கிறான். காட்டுமரம் 1 இயர் சமுதாயத்தை ரவுடி ரோக் பீப்புள்னு சொல்கிறான். இவங்கள வந்து உள்ளே சேர்க்காத, நீங்கள் வந்து அவன் படித்திருந்தாலும் அவங்களுக்கு உள்ளே வேலை கொடுக்காத, உக்காந்து வேலை செய்கிற என்ஜினியர் படிச்சிருக்கிறார், என்ஜினியர் வேலை கிடையாது, உள்ளே வரக்கூடாது. நீங்கள் அதை மீறி ஏதாவது வேலை கொடுக்கணும்னு சொன்னால், என்ன மாதிரி வேலை கொடுக்கணும்னு சொன்னால், இந்த கார்டனர், வாட்ச்மேன், டிரைவர், ஃபெச் அண்ட் கேரி ஒர்க், எடுபுடி வேலை, இந்த வேலையை தவிர அது தவிர அதுக்கேற்ற ஆளை மட்டும் வச்சுக்காத, கொடு உள்ளே இருக்குன்னு கொடுக்காத. ஏன்டா கொடுக்காதன்னு கேட்டால், இவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஊரில் போய் ஆளை எடுத்து வந்து ஒரே அமகலம் பண்ணுவானுங்க. இவனுக்கு வந்து ரோக் பீப்புள் 1 இயர்னு சொல்லி கொடுத்துருக்கான். யாரை வச்சு கொடுத்தான்? இந்த ராமதாஸ்னால தான். ஸோ இப்போ எங்களுக்கு இது எந்த இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கிறது? இப்போ எல்லாரையும் சொல்கிறீங்க, சண்டை போடுறீங்க. இப்போ எல்லோரும் பாவம் வேலை செய்கிறாங்க, நான் வேலை செய்கிறாங்க, வேலை போகிறாங்க, எல்லோரும் தான் இருக்கிறாங்க. அப்போது ஒரு நல்ல இதில் இருக்கிறவங்க மனசு வந்து இந்த மாதிரி நீ தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்க, 40 வருஷமாக செஞ்சிட்ருக்க, செஞ்சுட்டு வருங்கின்ற பொழுது நியாயமாக நடந்துக்கல, ஒரு இஷ்யூவில் கூட நியாயமாக நடக்காத பொழுது பாதிப்பது யார்? ராமதாஸை வைத்து இந்த சமுதாயத்தை எடை போடாதீர்கள். நான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறேன். நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறோம், நியாயமாக இருக்கிறோம். அவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, அது வந்து என்ன ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்களா, அவ்வளோதான். 3 கோடி சார், 3 கோடினா எத்தனை? 300 லட்சம் சார். 300 லட்சத்தில் அது ஒன்றுமே இல்லையே. அவ்வளோ அவங்கள தான் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க. ஒருத்தரை வந்து எப்படி சார் எட்டி உதைக்கலாம்? எட்டி உதைக்கிறவனுக்கு நான் 1 லட்சம் ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் 38 மாவட்ட செயலாளரும் சரி, அவன் வாழ்க்கை அப்படியே போக போகுது. ஆக இந்த கட்சியை வந்து எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தமோ அவ்வளோ தூரம் கேவலப்படுத்திட்டேன். இந்த கட்சினால என்ன சொல்லலாம், சூட்கேஸ் பார்ட்டின்னு சொல்கிறான். 2வது வந்து பணத்துக்கான கட்சின்னு சொல்கிறான், பாசமுள்ள மகன் கட்சின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன போனாலும் ஊரில் போனால் சூட்கேஸ் பார்ட்டி தான். இப்போ கூட என்ன இருக்குது, சூர்யா கிட்ட கேட்குறாங்க 5 கோடி கொடு. இந்த பிரச்சனை கூட இதுதான் அவங்களுக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, 5 கோடி நோட்டீஸ் கொடுப்பேன் நான். நான் நோட்டீஸ் கொடுத்தேன்னா நீங்கள் 5 கோடி கொடுத்துட்டிங்கன்னா அதை கொண்டு போய், ஏன்டா 5 கோடி உனக்குன்னு கேவலமாக கேட்ட பிறகு, இல்லை அதை கொண்டு போய் பார்வதிக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருவோம். நீ நான் பார்வதி கொடுக்குது, உங்கள்கிட்ட கட்சி நடத்தலையா, உங்கள்கிட்ட பணம் இல்லையா, உலகத்தை எவ்வளோ பெரிய பணக்கார லிஸ்ட்டில் நீ இருக்கிற. ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு நஷ்டம் ஈடு மாதிரி தானே கேட்குறாங்க. என்ன பிரச்சனைக்கு யார் நஷ்டஈடு யார் கேட்குறது? வன்னியர் சங்கம் கேட்டிருக்கு. வன்னியர் சங்கம் எப்படி கேட்கலாம்? கேட்கணுன்னா பார்வதி அம்மா ஃபைல் பண்ணிருக்கணும், என்னை வந்து கேட்கல பண்ணலை. சரி, இப்போ இதை சொல்கிறல்ல, நஷ்டஈடு அவங்க கேட்குறாங்க போகிறாங்கன்னு. நீ ஒரு படம் எடுத்த, அந்த ஒருத்தர் கௌதமன் சொல்லிட்டு சந்தனக்காடுன்னு ஒரு தொடர் நிறைய நாள் எடுத்தாங்க, அதில் அந்த முத்துலட்சுமிக்கு என்ன காசு கொடுத்தீங்க? கொடுத்தீங்களா? அவங்க போய் கேட்டாங்கல்ல, என் கணவரை வச்சு இவ்வளோ பணம் பண்ணிங்களே, நீங்கள் இவ்வளோலாம் பண்ணிங்களே, எங்களுக்கு கொடுத்தீங்களா? அவங்க கேட்டால் கொடுத்தாரா? துரத்தி அடித்தார். அங்கே குழந்தைங்களை எல்லோரையும் அடிச்சு தானே துரத்தி விட்டீங்க. இப்போ எதுக்கு சூர்யா கிட்டே இந்த இது தேவையில்லாத பிரச்சனை? பணம் கேட்குறேன், 5 கோடி வேணுமா? ஒன்றும் இல்லை, நீ வேறு ஏதாவது 5 கோடின்றது இவர்களுக்காக அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்காக இல்லை, பேரம் பேசுவதற்காக. சரி, நீ எவ்வளோ கொடுப்ப சொல்லு, நாங்கள் கேஸ் அப்படியே விட்டுறோம், நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதுக்காக ஆனால் உரிமையில் பேசுறது, தரக்குறையை விமர்சிக்கிறதெல்லாம் சார், நான் வந்து நான் படித்தவன் சார், மற்றவங்கள மதிப்பேன் சார், நான் ரவுடி ரவுடி தான் சொல்லுவேன், கேடி கேடி தான் சொல்லுவேன். அதனால் வந்து அது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டாக ஆகிடாது.
ராமதாஸ் வந்து எனக்கு தெரியும் அன்புமணி தானே, வேறு யாரையாவது நான் தப்பாக பேசுகிறேன்னா நான் பிச்சைக்காரன் கூட மரியாதை தான் பேசுவேன். இந்த சங்கத்தின் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வக்கீல் நோட்டீஸ், 5 கோடி ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணுன்ற அந்த வக்கீல் நோட்டீஸ், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சட்ட ரீதியாக செல்லும் நிற்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது செல்லுது செல்லு பண்ணல, எவ்வளோ கேவலமாக இல்லை. இன்னொருத்தர்கிட்ட காசு கேட்குறது மான நட்ட வழக்குன்னு அப்படியா கேட்பாங்க? நான் கேட்டால் அது மான நட்ட வழக்கு கரெக்டான, இந்த ராமதாஸ்னு ஏமாத்துற ரிசர்வேஷனுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது, நான் தான் போட்டேன் வந்தேன் போய் சொல்கிறேன், உன்னையும் அப்பனை கட்டுறான்னு கேட்டால் அது கரெக்டு. இது ஒரு சினிமா எடுக்கிறாங்க அவங்க பண்ணுறாங்க, அதில் வந்து நீனை நியாயம் பண்ணி ஏற்கனவே ஏதாச்சும் பண்ணியிருக்கியா அவங்களுக்கு? சார் நீ ஒன்று கேட்குறேன்னா அதுக்கு பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கணும், நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களும் அரவணைச்சவங்களாக இருக்கு எதுவுமே கிடையாது. இதை நீ வருஷம் ஒன்றும் பண்ணல போனாரா, இவருக்கு வந்து பிடிக்கலையா, அதுக்காக வந்தது உன்னுடைய நீ கேட்ட நீ கேட்கவே இல்லை, கேட்காமலே அவர் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் லெட்டர், நான் கூட சொல்கிறேங்க லெட்டர் எழுதுறீங்க இதெல்லாம் கேட்டு உடனே பதில் சொல்லணும்னு. வச்சு இப்போ பாராளுமன்றத்துக்கு போய் கேளு, போன 6 ஆண்டுகளில் எத்தனை நாள் போயிருக்கிற? 14 நாள் தான் சார், 14 டேஸ் தான் அவர் போயே இருக்கிறார். இந்த 2 வருஷம் இப்போ 2வது டேர்ம் இதில் என்ன ஆச்சுன்னே தெரில, 0 தான் வரும். அதை வச்சு இப்போ பேரம் பேசுகிறாங்க, 5 கோடின்னு பேருக்கு. இப்போ நான் கேஸை வாபஸ் வாங்குறேன், இல்லாமல் கூட விட்டுறேன், எனக்கு கொடுக்க வேண்டியது இந்த அளவில் இந்த லாபத்தில் இவளை கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் உண்மை, பச்சையாக சொன்னால் பணத்துக்காக தாங்க. அப்போ சூர்யா வந்து பணம் கொடுத்துட்டாருன்னா விட்டுடுவாருங்க. 10வது பொதுவாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு, 10வது பொதுவில் எவ்வளோ சார் எல்லா சொத்தி அபகரிச்சதெல்லாம் நான் தான் லிஸ்ட்டு போட்டு போட்டிருக்கேன். ராமதாஸ் மேலே எழுதி வச்சுருக்காங்க அந்த அம்மா, ஒரு அறக்கட்டளை கள்ளக்குறிச்சியில் என் பேரில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டுப்பா, இதெல்லாம் வித்து செய்யணும், நீ வந்து விஐடி கழிவரதங்கிட்ட பவர் கொடுக்குற, அந்த பவரை பிடிங்கிற, எல்லாத்துலேயும் இவர் பேர் இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு ஃபோட்டோ இருக்குது, டபால் எல்லாத்தையும் வித்து எடுத்துன்னு கூட என்கிட்ட மாதிரி. இது கள்ளக்குறிச்சியில் காரி துப்புது சார் இல்லைங்களா? இப்போ வந்து நீங்கள் இதில் தருமபுரியில் ஆசிரியர்லாம் சேர்ந்து உண்டு உறையுடைய பள்ளி 2000 பேர் படித்தான், அதிலலாம் மாவட்டத்தில் மாநிலத்தில் நிறைய ரேங்க்கில் வந்து பாஸ் பண்ண பசங்க, இவனுக்கு போய் எல்லாத்தையும் எழுதி பிடிங்கன்னு 200 பேர் கூட இல்லை சார், அதில் எவனும் படிக்கலை, சோறு கூட போட மாட்டான், பட்டினிங்க ஓடி போச்சுங்க பசங்க. என்ன பண்ணுறேன், அந்த சொத்து எடுத்துகிட்டு இல்லை, அங்கே தான் உன் பெரிய பொண்ணுக்கு ரிசப்ஷன் வச்சு அந்த மைதானத்தில் தான் பண்ணுறேன், ஓகேங்களா? இது நான் சொன்ன இந்த சம்பந்தம், டாக்டர் சம்பந்தம் சொல்லிட்டு இதில் சிதம்பரத்தில் வன்னியர் கல்வி கழகம், அதில் அவனை மேரட்டி அடிச்சு பிடிச்சி அவன் பேர்லேருந்து எழுதி வாங்கியிருக்காங்க சார், இதெல்லாம் ரெக்கார்டு, நம்ம தப்பாக சொல், நான் இவ்வளோலாம் பேசுகிறேன்ல, என் பேரில் வழக்கு போடலாம்ல, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு இல்லையே. நீ எப்படி வந்து இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை இருக்கிறது எல்லாம் யார்? எல்லாம் சரஸ்வதி பேரில் இல்லை, சரஸ்வதி லா காலேஜ், சரஸ்வதி இன்ஜினியரிங் கல்லூரி, சரஸ்வதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சரஸ்வதி ஐஏஎஸ் அகாடமி சென்டர், சரஸ்வதி எல்லாமே சரஸ்வதி பேரில் அங்கே வச்சுருக்கீங்க, மற்ற விருதாச்சலத்தில் இருக்குது. இதில் வந்து திருச்செந்தூரில் என்ன இருக்குது, ஏற்கனவே வந்து இந்த திருச்செந்தூர் முருகனை சந்திக்கிற தரிசனம் பண்ணுறதுக்காக போவாங்கல்ல, அங்கே போய் அங்கே தங்குவாங்க சார் எங்கள் முன்னோர்கள், அந்த இடத்த வந்து எடுத்துகிட்டு சரஸ்வதி ராமதாஸ் தங்கும் விடுதின்னு பேரை மாற்றி அநியாயம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அப்போ என்ன சார் இது, நீ அவ்வளோ பேசுறீங்க, பிடிலி செங்கல் வராயின் அறக்கட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை பிடிக்கிறதுக்கு வந்தீங்க, ஜட்ஜி அடிக்கிறீங்க, ஜட்ஜி போனவர் அது வந்து நிர்வாகம் பண்ணவர், அவர் கீழே போனவுடனே அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் ராஜினாமா பண்ணிட்டார், எப்போ எனக்கு இது வேணான்னு உடனே அந்த கோர்ட்டே முன் வந்து கேஸ் எடுக்குது, சுமட்டோ தானா முன் வந்து கேஸ் எடுத்து, ஏன் ஒரு ராமதாஸ் எல்லோரையும் பிடிச்சி உள்ளே போட்டான், 57 பேர், ராமதாஸ் மட்டும் நல்லா கேட்டுங்க, போன உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நான் இந்த சொத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டேன் அஃபிடவிட்டு பிரணாம வாக்கு மூலம் கொடுத்துட்டு, இது நான் வரமாட்டேன், இதுக்கு எனக்கு சம்மந்தமில்லை, தயவுசெய்து என்னை மன்னித்து விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி அவன் மட்டும் போட்டு போயிட்டான். மீதி 57 பேருக்கும் 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கட்டிட்டு எத்தனை ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் 7 பேருக்கு மேலே செத்தும் போயிட்டான். இப்போ நீ வந்து போகிறாளியா, சரி அது விடு, என்ன பண்ணங்க, ஜெயிலில் வந்து உன்னை பிடிச்சி உள்ளே போட்டுச்சு, ஜெயிலில் போட்டவொடனே என்னாச்சு, உடனே பொண்டாட்டியை விட்டு ஒரு லெட்ரு, ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும், என் கணவர் பல நோய்களுக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார், இவரை நீங்கள் விடுதலை பண்ணணும், அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்குன்னு சொல்கிற உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, சட்டமன்றத்தில் அதை படித்து காரி துப்பிட்டு வெளியே விட்டுது. இவர் தான் பெரிய போராளின்னு வச்சுங்களேன், இவர் ஒரு போராளி, அவர் ஒரு போராளி. ஸோ இந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க, இது வந்து சும்மா சார் வெளியில் சொல்கிறாங்க, காசு வச்சுருக்கேன், சரி பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர், இந்த ரெண்டும் சேர்ந்தால் கொஞ்சம் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவ்வளோதான், அவங்க கூட இருக்கிறவங்க வேறு யார் இருக்காங்க சார்? இப்போ டாக்டர் ராமதாஸ் வன்னியர்களினுடைய பிரதிநிதியாக இல்லை, அன்புமணி ராமதாஸோ அல்லது பாமகவோ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து
அதை நம்ம வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய பிரதிநிதியாக குரலாக பார்க்கக்கூடாதுன்றீங்க. அப்போது நீங்கள் உள்ளிட்ட சிலர் வந்து குறிப்பிடுறது மட்டும் எப்படி அது வன்னியர்களுடைய குரலாக இருக்கும்? இல்லைங்க, ஒட்டுமொத்த மக்களும் அதை வழிபடுறாங்க, ராமதாஸ் அதை வழிபடுறாரு, கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ராமதாஸ் வந்து சாமியை கும்பிட மாட்டேன் மாதிரி, கரெக்டுங்களா? அவர் வந்து இந்த யாகம் இது அந்த பையனும் கும்பிட மாட்டான். இப்போ தான் வந்து வேறு இதெல்லாம் சொன்ன பிறகு உங்களுக்கு தெரியும், 40 வருஷம் 9 அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த ஷூட் போனதெல்லாம் தெரியும். கிளீசரின் அங்கே வச்சுட்டு அவர் டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி கையை தூக்கு அந்த படம் காடு அழுன்னா அழுகிற மாதிரிலாம் வந்தது, எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க நடிக்கிறாங்க. அவங்க வந்து இயற்கையாக எந்த காலத்தில் வந்து இந்த, சரிங்க, அவர் வீடு இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி எந்தெந்த செலவு வச்சுருக்கிறாரு? பெரியார் சிலர் இருக்குது, அம்பேத்கர் சிலர் இருக்குது, மார்க் சிலர் இருக்குது. ஏன் அங்கே செலவு வச்சார்? ஏன் ஒரு இந்த சமுதாயம் சார்ந்த ஒரு குறியீடு எதுவும்? அதுதான் பாமகவினுடைய கொள்கையாகவே முன்னிறுத்துறாங்க. அது இல்லைங்க, அந்த பக்கம் ரோடு போடும்பொழுது மேலே வந்து கரெக்டாக போட்டாங்க. டிஆர் பால் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு நடுவில் வந்தது, அந்த இடத்துல சிலையை வச்சு விட்டவொன்னே திருப்பிட்டு போயிட்டாங்க. இது சிலையை எடுக்கக்கூடாதுன்னு, அதுதானே உண்மையான ரீசனு? அது கொள்கை அளவில் இன்னும் கொள்கை அவருக்கு என்ன என்ன கொள்கை இருக்குது? இங்கே கொள்கை அளவில் இருக்குது, எத்தனை கொள்கை, எத்தனை சத்தியம் பண்ணிட்டு மாற்றினா என்ன கொள்கை இருக்குது? உங்களுக்கு ஏதுங்க கொள்கை? பாட்டாளி மக்கள் கட்சி ஏது கொள்கை? இப்போ கூட என்ன சொல்கிறாரு, 2026 அன்புமணி முதல்வர் ஆகணும், அதை பார்க்கணும் நான், என்னுடைய கனவு, வேறு யாரும் கிடையாது. அன்புமணிக்கு தான், அன்புமணிக்கான கட்சி தானே அது. நான் அதை தானே ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், பணத்துக்கான கட்சி, மணிக்கான கட்சி. ராமதாஸ் வந்து கொள்கைகள்லாம் ஒன்றும் இல்லை சார். அவருக்கு வந்து என்னென்னா, எப்பயுமே இந்த தமிழ்நாட்டை பதட்டத்தில் வைக்கணும், இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு என்னென்ன ஸ்பாட்டை டெரரைஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தவிர ஒரு நியாயமான ஒரு நல்ல இதில் இல்லையே. சூர்யா அவர்களுக்கு முதல்ல என்னுடைய கண்டனத்தை வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, அவர் ஒரு பகிரங்க மன்னிப்பு கோரணும். இது வந்து உங்கள் மனதை புண்படுத்தியிருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிட்டார்னா அது முடிஞ்சு போச்சு, யாரும் கேட்க போகிறதில்ல. இப்போ அன்புமணி ராமதாசம் இதை கேட்டாங்க அப்படின்றத விட ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். இது வந்து 3 கோடி மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயம். அதற்காக கூட நான் சொல்லவில்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இறை வழிபாடிலே ஒரு முறை இருக்கிறது. இது மதச்சார்பற்ற நாடாக இது விளங்குகிறது. ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம். இப்போ எங்களை பொறுத்தவரையில் 4 இதிகாசங்கள் இருக்கிறது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 புராணங்கள் இருக்கிறது. இப்போ விஷ்ணு புராணம், சிவபுராணம், கந்த புராணம், வன்னிய புராணம். இந்த வன்னிய புராணத்திலே வன்னியர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய முன்னோர்கள் ஒழுக்க நெறியாக எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார்கள்? இந்த அக்னி கலசம் யாகபீடத்திலே வந்தவர்கள், வாதாபியை கொள்வதற்காக வந்தவர். ஜம்பு மகரிஷி யாகம் செய்கின்ற பொழுது சிவனும் பார்வதியும் தோன்றி அவருடைய சிவபெருமான் வந்து நெற்றியை துறக்கின்ற பொழுது அது நெற்றியிலேருந்து வந்து வெளிப்பட்ட நெருப்பு தெரித்து அந்த யாகபீடத்தில் விழுந்து அந்த யாகபீடத்திலேருந்து வெண்குதிரியிலே 32 அங்க அடையாளங்களோடு, விருதுகள் என்று சொல்வார்கள், அங்க அடையாளங்களோடு பூணூலோடு வெளிவந்தார். அவர் தான் வந்து வாதாபியை கொன்றார். இந்த சமுதாயம் ருத்ரவன்யன், அதை நாங்கள் வழிபடுறவர்கள். ஆகவே எங்களுடைய நம்பிக்கையாக அது இருக்கிறது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் சமுதாயம் வந்து மற்றவங்களுக்கு வந்து எதிரியாக, நான் வன்னியர் மட்டுமே வாழ்கின்ற தீவாக இதை நான் நினைக்கவில்லை. எல்லோரோடும் சகோதரத்தோடு வாழ வேண்டும் என்பதிலே எனக்கு எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆகவே தான் சொல்லுகிறேன், நீங்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அறக்கட்டில் நடத்துகிறீர்கள், இரக்க குணம் உள்ளவர்கள், மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீர்கள். அதில் வந்து நீங்கள் யாரையும் பாகுபடுத்தி பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட நீங்கள் எங்களுடைய சமுதாயம் மனம் வருத்தப்படுகிறதே, 3 கோடி மக்கள் வருத்தப்படுகிறார்களே என்பதற்காக நீங்கள் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணுமே தவிர, நாங்கள் வந்து வேறு எந்த காரணத்தையும் உங்கள் பேரை நாங்கள் சுட்டி காட்ட விரும்பவில்லை, உங்களை குற்றம் சுமத்தவில்லை. எங்களுக்கு இதுதான். அதுக்கு மிரட்டுறது எந்த வகையில் சார்? யாரும் நாங்களாம் மிரட்டுறோமா? மிரட்டுறவனை போய் கேளுங்க, இந்த மக்கள்கிட்ட கேளுங்க. 3 கோடி மக்கள் உங்களுடைய மனது புண்பட்டிருந்தா என்னுடைய செய்கை நான் நியாயமாக தான் செஞ்சேன், அது உங்களுக்கு வருத்தம் அளிச்சுருந்தா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்கிறதுல என்ன இருக்கு அவருக்கு? அதனால் அவர் என்ன குறைஞ்சிட போகிற உள்ளபடியே இல்லை சார். அது எங்களுடையங்கும் போது நீங்கள் எல்லாரையுமே அதில் உள்ளே கொண்டு வரீங்க. இந்த நம்பிக்கை இல்லாத வன்னியர்கள் இல்லையா? நாங்கள் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் சத்திரியன் சொல்லி கேட்கும் போதே ஒரு புத்தகம் எழுதுறோம். அந்த புத்தகம் எழுதி தான் பிரிட்டிஷ்காரங்க அதை கொடுத்தாங்க. அந்த புத்தகத்துக்கு பேர் வந்து இங்கிலீஷில் வந்து மிரரா பன்னியாஸ், அது தமிழில் வந்து வன்னியகுல விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண, அதெல்லாம் இதெல்லாம் இருக்குது, நான் சொன்னதெல்லாம் இருக்குது சார். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இது வந்து ராமதாஸுக்கு தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கல. அவங்க சாதாரண நாள்லேயே சாதாரண பத்திரிக்கை கூட பேப்பர் கூட படிக்கிற பழக்கம் இல்லாத ஆள், அவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? அதனால தான் நான் சொன்னேன், அவர் வந்து பேசுவார். யாரையும் எழுதி கொடுத்தா மொட்டை கை எழுத்து, மொட்டை கைத்தி அவர் ஒன்றாலும் போடலாமே சார். காகித புள்ளி தானே, டெய்லி டெய்லி அறிக்கை விட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு, காகிதத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு,
மக்கள்கிட்ட எங்கே இவர் எதாவது மக்களுக்கு இப்போ சந்திக்கிற 2 வருஷமாச்சு எதுக்கு சார் வெளியே வந்தாங்க? வந்தாங்க அன்புமணி பொண்ணு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்கு, பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு போனாங்க, வந்தாங்க ஒரு கல்யாணம். ரெண்டாவது இந்த கவிதா அவங்க பொண்ணுனுடைய பையன் கல்யாணத்துக்கு வந்தாங்க போனாங்க. இந்த 2 கல்யாணத்துக்கு தானே சார் வெளியே வந்திருக்கிறாங்க, வேறு எதுக்கு சார் வந்தாங்க சொல்லுங்கள். இது எவ்வளோ காலங்களில் எவ்வளோ நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறாங்க? எங்கே சார் பங்கேற்றாங்க? கூட்ட விட்ட வரல, யாரையும் வரதில்லை. மற்றவன் தானே சார் வந்தேன். விஏஓக்கிட்ட போய் மனு கொடுக்க சொல்கிறாங்க. பால்வாடி ஆயாவை கூட மாற்ற முடியாது அவங்க. அவங்கக்கிட்ட போய் அதிகாரம் இல்லாதவங்ககிட்ட வந்து மனு கொடுக்க சொல்கிற ஒரு மங்கினி என்ன சொல்லுவீங்க? இதை சொன்னால் நாங்கள் சொல்லும்போது வருத்தம் வருது. என்னங்க நீங்கள் இன்டீசெண்டாக பேசுகிறீங்க, தப்பாக பேசுகிறீங்க, தரந்தாழ்ந்து. நான் தரந்தாழ்ந்து பேசவில்லை. ராமதாஸ் பேசிய பேச்சுக்களும் அன்புமணியை பேசிய பேச்சுக்களும் அச்சில் ஏற்ற முடியாதவை. நான் இப்போ கூட சொல்ல, இளைஞர்களே நீங்கள் ஒதுங்கிடுங்க. கொதிப்பது நிறுத்தணும்னா எரிவதை பிடுங்கணும். இந்த இளைஞர்கள் கொஞ்சம் பேர் போயிட்டுருக்குறாங்களே அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், புத்தி சொல்கிறேன், நியாயமாக இருங்க. வம்பு வழக்கு வாங்காதீங்க, வேலைக்கு போக முடியாது நீங்கள். சப்போ தேனியில் ஒரு போராட்டம் நடந்தது. இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து முன்னாடி வந்துட்டாங்க. அங்கே போராட்ட காலத்தில் கலந்தவங்க என்னடா இவங்க வந்து ஏற்கனவே கம்யூனிஸ்ட் போராட்டத்தில் கலந்தவங்களாச்சு, இவங்க எப்படி வேலைக்கு வந்தாங்க, அவங்க பேரில் கேஸ் இருக்குதுன்னு உடனே போட்டு கடைசி காலத்தில் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எப்படி வந்து நீ வந்து போலீஸ் இதுலேருந்து ஸ்டேஷனில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், அது வந்து நன்னடத்தை சர்டிஃபிகேட்டில் அது இல்லை, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எது எடுத்தாலும் மத கலவரம் உண்டு பண்ணுறீங்க, ஜாதி கலவரம் உண்டு பண்ணுறீங்க, அந்த இதில் பண்ணிங்க. 3 தருமபுரியில் இளவரசன் கேஸ் அதெல்லாம் என்னங்க? அதில் பாடுபட்டவன் போனவன் வந்தவெல்லாம் எவனுமே வேலைக்கு போக முடியாது. இப்போ இந்த 35,000 பேரும் வேலைக்கு போக முடியாது. அப்புறம் நீ எதுக்கு போராடுற? வேலைக்கு வேணும்னு தானே போராடுறீங்க. அதுதான் நான் வாங்கி கொடுத்தேன்ல, அது ஏன் புத்தி இல்லை உங்களுக்கு? ஏன் தப்பாக நினைக்கிறீங்க? நாங்கள் வாங்கி கொடுத்தா நீங்கள் வாங்கிக்க மாட்டிங்களா? நான் நல்லது தானே செய்கிறேன், தப்பாக ஏன் சொல்கிறீங்க? சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். இது வரல, இந்த சமுதாயத்துக்கு நல்லதை நான் மட்டுமே தானே செய்திருக்கிறேன். 10 லட்சம் கோடி முன்னோர்கள் சொத்துக்களை எல்லாம் மீட்டு கொடுத்துருக்கேன். ராமதாஸ் வச்சுருக்க 6-7 சொத்தையும் அதில் வருது. எவ்வளோ நாள் தான் என் பின்னாடி பார். இப்போ ராமதாஸுக்கு என்ன, தேர்தல் வந்தால் சங்கத்தை தூக்குவார். ஆ பார், நாங்கள் அந்த ஜாதிக்காக பண்ணுறோம் போகிறோம். தேர்தல் முடிஞ்சோடனே சங்கத்தை போட்டு அதான் கட்சி. இதுதான் ஒரு வேலை, தில்லால் அங்கடி வேலை பார்ப்பாங்க. ஜெய்பீம் தொடர்பாக பேச ஆரம்பித்தோம், நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருந்தீங்க. உங்களுடைய பகிர்ந்து கண்ட கருத்துக்களுக்கும் எங்களோட உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கும் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.